எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஏன்க்கா குழந்தைங்களுக்கு வந்து மொட்டை அடிக்காமல் காது குத்தி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எதனால் குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலில் வந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு மொட்டை அடித்து காது குத்துறதா தான் இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரியவங்களாம் சொன்னாங்க. எதனால் காரணம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரங்களோட அண்ணன் ஒய்ஃப் வந்து கன்சிவாக இருக்கிறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரகத்தின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஓப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய தங்கச்சி வந்து தான் கன்சிவாக இருக்கிறாங்க, அதனால் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மொட்டையடி கிடா வெட்டி மொட்டையடித்து காது குத்தினா இப்போ பொண்ணு வந்து கன்சிவாக இருக்கிறனால வந்து அதுமாரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் நாங்கள் பயந்துக்கிட்டு வந்து பண்ணலை. அதனால் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலில் போய் அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு குழந்தைங்களை அழைச்சிட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு வீட்டிலே வந்து மொட்டையடிக்காமல் காது குத்திட்டோம். இதுதான் வந்து காரணம். என்னோடய ஓப்படியாக வந்து கன்சிவாக இருக்கிறனால தான் நாங்கள் வந்து கிடா வெட்டி மொட்டையடிக்கலை, குழந்தைங்களுக்கு மொட்டையடித்து காது குத்தலை. அதனால தான் வீட்லேயே வைக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிட்டு இதுதான் வந்து காரணம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏன்க்கா நீங்கள் எடிட்டிங் பண்ணலையா வீடியோ, காது குத்தி வீடியோ நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் பார்க்குறதுக்கு, நீங்கள் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சில பேர் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி அப்படி இல்லைன்னா நாளைக்கு ரெண்டு நாளுக்குள்ளே வந்து காது குத்தி வீடியோ வந்துடும். அக்காளோட அக்கா சேனலில், பெரிய அக்கா சேனலில் தான் வரும். மை ஹண்ட்ரி பிட்ஸ் சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து காது குத்தி வீடியோ சூப்பராக வந்து வெளியிட்டுருவாங்க. அப்புறம் வந்து இதுதான் கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்த்த வீடியோவும் வந்துடும். நீங்கள் கேட்டதுக்கான ரீசனையும் நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான், அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.